நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த சீசன் நானும் புதுசாக மாடித்தோட்டம் ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஆனால் குரோ பேக் தாங்க பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் தான் இந்த வீடியோ பதிவு. குரோ பேக் இல்லாமலே நம்ம மாடித்தோட்டத்தில் வேறு எதெல்லாம் வச்சு செடிகள் வளர்க்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சி போன பிளாஸ்டிக் குடம். இது பேரல் மாதிரி குவாலிட்டியோட கொஞ்சம் திக்னஸோடு இருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்கிராப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து 20 லிட்டர் தண்ணி கேன்க. 20 லிட்டர் தண்ணி கேன் வந்து நீங்கள் வாங்கி மேலே இருக்க அந்த டாப் மட்டும் வந்து ஒரு ஆக்ஸா பிளேடு அல்லது ஒரு கத்தி பழைய கத்தி இருந்ததுன்னா அதை சூடு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக கட் பண்ணிக்கலாங்க. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ட்ரில்லிங் மிஷின் அல்லது ஒரு சின்ன இரும்பு கம்பியை நல்லா சூடு பண்ணி நீங்கள் ஓட்டை போட பயன்படுத்திக்கலாங்க. ஒரு 3 அல்லது 4 ஓட்டை பாட்டமில் போட்டிங்கன்னா அதுவே போதுங்க. இந்த மாதிரி கேன்களில் வந்து மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய், ஈவன் கத்திரிக்காய் கூட நல்லா வளர்க்கலாங்க. நீங்கள் வந்து குரோ பேக் வாங்குறது ரொம்ப காஸ்ட்லி அல்லது வந்து இப்போ உடனே என்னால் போய் குரோ பேக் ஆர்டர் போட்டு வாங்க முடியாது அப்படிங்கிற சூழலில் நீங்கள் தாராளமாக அந்த 20 லிட்டர் தண்ணிக்கல்ல நீங்கள் மாடி தோட்டத்தை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி முக்கியமான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் வளர்த்துடலாங்க. தண்ணி கேன் வந்து நீட் லுக் இருக்காது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ரைமர் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட் அடித்து 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்க, இன்னும் கலர் நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சுக்கிட்டிங்கன்னா மாடி தோட்டம் நல்லா லுக்கு கொடுக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களை குளிக்க வைக்கக்கூடிய டப்பு. இது வந்து ஸ்கிராப்பில் தான் வாங்கினாங்க. இது பார்த்தீங்கன்னா வெயில் எவ்வளோ அடித்தாலும் நல்லா தாங்கி வளரக்கூடியதுங்க. இந்த மாதிரி டப்பு கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயும் நீங்கள் பாட்டம் சைட்ஸில் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கீரை இது மாதிரி கிரீன்ஸ் எல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த டப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க. இது மாதிரி பயன்படுத்தும்போது ஈவன் கீரையெல்லாம் வளர்ந்துருச்சுன்னா கூட டப்பை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஈஸியாக மாற்றலாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சாஸ் கேனு. இது ஸ்கிராப்பில் வரும், 50 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. இதே சைஸில் நீங்கள் குரோ பேக் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் இருக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மிளகாய், அவரை இது மாதிரியான செடிகள்லாம் தாராளமாக வளர்க்கலாங்க. 20 லிட்டர் தனிக்கான கம்பேர் பண்ணும்போது இதோட அகலம் கொஞ்சம் அதிகங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 50 லிட்டர் கேனுங்க. இந்த மாதிரி கேனுங்க எல்லாமே ஸ்கிராப்பில் வந்து உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து 120 ரூபாய்க்குள்ளே கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் எசன்ஸ் அல்லது கெமிக்கல் கடை இருந்ததுன்னா அதில் போய் இந்த கேன்ஸை வாங்கி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பெரும்பாலும் செடி வகைகள் இல்லாமல் மரங்களை வளர்க்குறதுக்கு அதிகமாக பயன்படுத்தலாங்க. மரங்கள்லாம் ரொம்ப நாள் வளரக்கூடியது அப்படிங்கிறதுனால குரோ பேக்கை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் லைஃப் அதிகங்க. பழைய ஸ்கிராப் கடையில் இது மாதிரி பேரல்ஸ் எல்லாம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் மர வகைகள் வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க. விலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக கிடைக்குங்க. இல்லை மாடித்தோட்டத்தில் நான் பல மரங்கள் வளர்க்குற ஐடியாலாம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கேனுங்களை எல்லாமே நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸில் அதில் வளர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி 50 லிட்டர் கேனை உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெயின் பேக்கெட்ஸுங்க. இந்த மாதிரி தண்ணி கேனோட பெயின் பேக்கெட்ஸ் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கண்டிப்பாக 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் பெயின் பேக்கெட்லாம் சொல்கிறாங்க ரேட்டு. அதனால் அது வந்து ஆப்ஷனலுங்க. இருந்தாலும் இது வந்து நல்லா வெயிட்டு வெயில் எல்லாமே தாங்கி வளரக்கூடியதுனால மாடித்தோட்டில் ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்ஸ் எங்கே கிடைச்சாலும் ஸ்கிராப்பில் மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் தக்கனா அதில் வளர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு சின்ன தகவலுங்க, இது மாதிரி கப் அல்லது பிளாஸ்டிக் பக்கெட் நம்ம நார்மலாக குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பக்கெட்லாம் மாடித்தோட்டத்துக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா 2-3 மாதத்துலேயே உடஞ்சி போயிருங்க. அதுக்கு பதில் நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு பெயிண்ட் பக்கெட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வருஷ கணக்கில் லைஃப் வருங்க. கூடவே இந்த பெயிண்ட் டப்பாங்கள் சின்ன டப்பா கிடச்சதுன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு பயன்படுத்துனீங்கன்னா வெயில் எவ்வளோ அடித்தாலும் அது டேமேஜ் ஆகாதுங்க. பஞ்சகவ்யா தயாரிக்கிறது அல்லது வாட்டர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, WDC கரைசல் தயாரிக்கிறது அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி 50 லிட்டர் கேன் கிடச்சதுன்னா அதில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாங்க.
ओके இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே இதுவரைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் உறவுகளும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி